TNPSC Group 1 முதல்நிலை தேர்வு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கவிருக்கும் நிலையில் தேர்வு மையங்களில் கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் சடையாண்டி இணைந்திருக்கிறார். சடையாண்டி, சென்னையில் எத்தனை மையங்களில் தேர்வு நடைபெறுகிறது, என்னென்ன கட்டுப்பாடுகள் குறிப்பாக விதிக்கப்பட்டிருக்கிறது தேர்வர்களுக்கு? லவண்யா, தமிழ்நாடு முழுவதும் குரூப் 1 92 காலி பணியிடங்களுக்கான தேர்வு இன்று நடைபெற இருக்கிறது. இந்த தேர்வானது காலை 9:30 மணிக்கு தொடங்கி 12:30 மணி வரை நடைபெறுகிறது. தமிழகம் முழுவதும் 1080 மையங்களில் இந்த தேர்வு நடைபெறுகிறது. சென்னையில் மட்டும் 149 மையங்களில் இந்த தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. குரூப் 1 காலி பணியிடங்களை பொறுத்தளவிற்கு 92 காலி பணியிடங்களுக்கு இந்த தேர்வு நடைபெற்றாலும், 18 துணை கலெக்டர்கள், 26 டிஎஸ்பி என சொல்லக்கூடிய துணை காவல் கண்காணிப்பாளர்கள், வணிக வரித்துறை உதவி ஆணையர் 25 இடங்கள், கூட்டுறவுத்துறை துணை பதிவாளர்கள் 13 இடங்கள் என 92 இடங்கள் பதவிகளுக்கான இந்த தேர்வு நடைபெறுகிறது. மொத்தம் 344,000 பேர் இந்த தேர்வுக்காக விண்ணப்பித்திருக்கின்றனர். இதில் 24 பேர் மூன்றாம் பாலினத்தவர்களும் இந்த தேர்வு எழுதுவதற்கு விண்ணப்பித்திருக்கிறார்கள். இன்று அந்த தேர்வு எழுதுகிறார்கள். இந்த தேர்வை பொறுத்தளவிற்கு இதற்கு முன்பு எல்லாம் டிஎன்பிஎஸ்சி தேர்வு என்றால் தேர்வு தொடங்கி ஒரு 15-30 நிமிடம் வழங்கப்படும், தாமதமாக வருபவர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. ஆனால் இந்த முறை நீட் தேர்வு போலவே 15 நிமிடத்திற்கு முன்பாகவே தேர்வு மையத்திற்குள் வந்துவிட வேண்டும். மின்னணு சாதனங்கள் எதுவும் கையில் வைத்திருக்கக்கூடாது, செல்போன்களுக்கு அனுமதி கிடையாது போன்ற பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு மையத்திற்கும் 1000 பேர் தேர்வு எழுவதற்கு அனுமதிக்கப்படுவார்கள். அந்த வகையில் சென்னையில் தற்பொழுது 149 தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய நேரடி காட்சிகளையே பார்க்கலாம். தேர்வு எழுவதற்கு தேர்வாளர்கள் மையத்தை நோக்கி வந்த வண்ணம் இருக்கின்றனர். ஆயத்தமாக இருக்கக்கூடிய காட்சிகளையும் நம்மால் இங்கு பார்க்க முடிகிறது. லவண்யா, விவரங்களுக்கு நன்றி சடையாண்டி.